பிரதாப், அருமையான நடிகர், ஒரு வண்டர்ஃபுல் டைரக்டர், எல்லாத்துக்கும் மேலே ஒரு அருமையான ஒரு ஹியூமன் பீ. பிரதாப் வந்து எனக்கு தெரிஞ்சு மூடு பண்ணின்னு ஒரு படத்தில், ஏன்னா பிரதாப்க்கு வந்து ஃபேஷன் தான் ரொம்ப பிடிக்கும், இஸ் எ வெரி ஃபேஷனபிள் டைரக்டர். மூடு பண்ணின்னு படத்தில் ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் யூஸ் பண்ணது பிரதாப் தான், என்னோடய ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஒரு ஃபேஷன் உள்ள தெரிஞ்சவர். எங்கள் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரெண்டு படம் பண்ணாங்க, வெற்றி விழா, மைடியர் மத்தாண்டன். எங்கள் அண்ணன் கமல் கூட வந்து நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சதுன்னா அது வந்து முக்கியமான காரணம், பெரிய காரணம் வந்து பிரதாப் தான். அண்ணன் கூட வந்து, கமல் அண்ணன் கூட வந்து டான்ஸ் ஆடவும் வச்சார். அது அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் வந்து அண்ணன் கூட வந்து நான் வந்து கமல் அண்ணன் கூட வந்து நடிச்சிருக்கேன்னா, இப்படி ஒரு வெற்றி விழா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தது காரணம் வந்து பிரதாப் பூத்தன். அதே மாதிரி மைடியர் மாத்தாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த படம். இதை அந்த தம்பி சொல்லுவார், ஏன்னா அதெல்லாம் பார்த்து தான் தம்பி வளர்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான டைரக்டர். அண்ட் அவர் படங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அவர் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார். அவரை பார்த்து ரொம்ப நாங்களாம் வந்து ரொம்ப புறாமப்படுவோம். புறாமம் மட்டும் இல்லாமல் வி லைக் த வே ஹி யூஸ் டு கேரி ஹிம்செல்ஃப். அதாவது ஊட்டி வந்தார்னா தொப்பி போட்டுக்குவார், ஸ்காஃப் போடுவார், அப்படி ஒரு ஸ்டைலு. மைடியர் மாத்தா, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் பண்ணது ஃபுல்லாகவே அவரோட டிசைனில் தான் ட்ரெஸ் பண்ணுவேன். இப்படி ஒரு நல்ல மனிதர். இன்றைக்கி எல்லோரும் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இங்கே வந்து பார்க்குறாங்கன்னா அது காரணம் வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அவர் இருக்கிற செட் வந்து அப்படி ஜாலியாக இருக்கும். அவரோட குடும்பத்துக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எனக்கு ஒரு நல்ல நண்பன். அவர் ஒரு நல்ல நண்பன் போயிட்டாருங்கிறது தான். அவர் ஆத்மா சாந்தி அடைய எங்கள் அப்பா வேண்டிக்கிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆயிரத்தில் ஒருவனில் ஒர்க் பண்ணேன். ஆயிரத்தில் ஒருவனில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டன்ட் சீக்வன்ஸில் அவர் கூட இருந்தேன். ஒரு ஃபியூ டேஸ் அவர் கூட இருந்திருக்கேன். பிரபணன் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து கமர்ஷியல் ஃபிலிமில் அவ்வளோ ஸ்டைலைஸ்டாக வெஸ்டர்னைஸ் பண்ணது வந்து பிரதாப் பத்தன் சார்னு சொல்லலாம். அவரோட சாங்ஸ் ஆகட்டும், அவரோட ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். பர்டிகுலராக எனக்கு வந்து ஸ்டானிஸ் கிளாப்ஸ்கியோட ஒரு ஒரிஜினல் புக் எனக்கு வந்து பில்டிங் அ கேரக்டர்ன்ற ஒரு புக் எனக்கு கிஃப்ட் பண்ணார். சொல்லிட்டு தான் கொடுத்தாரு, என் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேன் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் எப்பவுமே ஞாபகம் வச்சுட்ருப்பேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இதை விட ஒரு நல்ல விஷயம் ஒரு மனிதர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் சார், மிஸ் யூ. தேங்க் யூ.